வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோக்குள்ளே நாங்கள் பார்க்க போகிறது நிறைய நண்பர்கள் வந்து திரும்ப திரும்ப ஒரே கேள்வி எங்களோடய பேர்ட்ஸோடய கேஜுக்கு பக்கத்தில் எறும்பு வருது அதே மாதிரி முட்டை வைக்கிற நேரம் வந்து எறும்பு வந்து முட்டையை சாப்பிடுது வைக்கக்கூடிய தினை மற்ற சாப்பாட்டை வந்து எறும்பு வைக்கிறதால பேர்ட்ஸ் வந்து ஒழுங்காக சாப்பிடுது இல்லை எறும்பால நிறைய தொல்லைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து எந்த கேஜுக்கும் வந்திருக்கு முதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வளர்க்குற ஒரு குறிப்பிட்ட அளவு டைம் வந்து நாங்கள் அந்த பேர்ட்ஸை வளர்க்குறதுக்காக ஒதுக்கணும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு அரை மணித்தேலமாவது குறைஞ்சது வந்து அந்த கேஜுக்கு பக்கத்தில் என்னென்று நாங்கள் கேஜில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கணும் இப்படி பார்த்தோம்னு சொன்னா தான் அந்த பேர்ட்ஸை வந்து ஈஸியாக வளர்க்கலாம் இது வந்து ஒன்று ரெண்டு பேர்ட்ஸ் வளர்க்குறவங்க வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுவே வந்து பெரிய காலனி பில்டிங் அப்படி வச்சு பெரிய லெவலில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை வந்து டைம் வந்து நம்ம பேர்ட்ஸை எந்தளவு பேர்ட்ஸ் வளர்க்குறோன்றதை பொறுத்து தான் டைம் இருக்குது அடுத்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எறும்பு வந்து சும்மா வராது எறும்பு வாரதுக்கு காரணம் இருக்குது ஒன்று வந்து பேர்ட்ஸில் கழிவுகள் வந்து கீழே கிடக்கிறதால அந்த ஸ்மெல்லுக்காக தேடி வரும் அதே மாதிரி அதுக்கு வந்து வைக்க நீங்கள் பேர்ட்ஸுக்கு வைக்கிற சாப்பாடு வந்து கீழே சிந்துறதால அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு காயும் எறும்பு வரும் இப்படி வர இரும்புகள் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் டைமில் ப்ரீடிங் பாக்ஸுக்குள்ளே போய் வைக்கக்கூடிய எக்கெல்லாம் வந்து சின்னனா ரோட்டையை போட்டு அவ்வளவா வந்து உள்ள அவலத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடும் நீங்கள் எக்கை எடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் எக்கில் ஒன்றுமே இருக்காது வெறும் கோது மட்டுந்தான் இருக்கும் இது வந்து எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு நான் வந்து பார்க்கலை அதுக்கு தான் குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு நான் பார்க்குறது டெய்லி வந்து இப்படி கேஜ் நம்ம பார்க்குறதால என்ன நன்மைண்டா இருக்கக்கூடிய பேர்ட்ஸை நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் அதே மாதிரி ப்ரீடிங் டைமில் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ப்ரீட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஒரு இது செஞ்சுட்டு அதுக்கு பிறகு எக்கெல்லாம் வந்து இப்படி எறும்பு வந்து சாப்பிட்டு போகிறது வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து எறும்பு வந்து தடுக்கிறதுக்கு ரெண்டு மூணு வழிகள் இருக்குது முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வளர்க்கக்கூடிய பேர்தே கேஜ் வந்து ஒரு நிலத்தில் முட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவே வந்து சின்ன கேஜாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நாலு கால் இருக்குண்டா அந்த நாலு கால்லேயும் வந்து நீங்கள் ஒரு டே கப் இருந்தாலும் சரி இல்லாட்டி ஏதாவது ஒரு கப்பில் நீங்கள் அந்த காலை வந்து உள்ளே இருக்கக்கூடிய மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு அந்த கப்புக்குள்ளே வந்து ஒயில் இல்லாட்டி ஏதாவது தண் தண்ணியை தவிர ஒயில் இல்லாட்டி எறும்புக்கு வந்து பிடிக்காத மாதிரி கொள்ளுங்க ஏன்னு சொன்னால் அந்த அதில் தான் வந்து எரி அந்த காலனி தான் வந்து எரி கேஜுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி நீங்கள் வந்து அதுக்குள்ள ஒயில் ஊற்றி விடுறதால பே பேர்ட்ஸுக்கு வந்து எறும்பு வந்து எந்த விதத்துலேயும் வந்து கேஜுக்குள்ளே போகாது அதனால் வந்து நாங்கள் எறும்பு வரதை மட்டும் கொள்ளலாம் இதே வந்து ஒரு காலனி ப்ரீடிங் வச்சிருக்கோம்னு சொன்னால் இது ரொம்பவே கஷ்டம் காலனி ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலனி ப்ரீடிங்கில் கூடுதலாக வந்து கழிவுகள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த கழிவுகள் வந்து ஒரு நாளைக்கு இல்லாட்டி ரெண்டு நாளைக்கு ஒருக்காவது நீங்கள் க்ளீன் பண்ணணும் இப்படி க்ளீன் பண்ணி போட்டு மஞ்ச தண்ணிக்கு தானே மஞ்சள் தண்ணி நம்ம நோம்மலாக வீடுகளை தெளிப்போம் அதே மாதிரி பின்னற டைம்களில் நீங்கள் மஞ்சள் தண்ணியை தெளித்து விட்டிங்கன்னு சொன்னால் அந்த மஞ்சள் தண்ணியில் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து எல்லா எல்லாத்தையும் அழிச்சிடும் அதே மாதிரி எறும்பு வந்து முற்றிலும் வராது இதில் வந்து ரெண்டு நன்மைகள் இருக்குது பேர்ட்ஸுக்கு வந்து நேச்சுரலாகவே நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தடுத்து கொள்ளலாம் இதுவே வந்து நாங்கள் மோட்டி நாத்களை யூஸ் பண்ணும்போது பேர்ட்ஸுக்கு வந்து நிறைய வருத்தங்கள் வரக்கு சான்ஸ் இருக்குது உடனே வராட்டியும் கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பேர்ட்ஸுக்கு வந்து நிறைய வருத்தங்கள் வரும் ஏன்னு சொன்னால் அது காற்றில் வந்து எல்லாம் பரவும் அதே மாதிரி நம்ம வைக்கக்கூடிய தினை மற்றது ஃபுட் சாப்பாடுகளில் வந்து மோட்டின் பட்டுச்சின்னு சொன்னால் பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இறக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது நிறைய நிறைய பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்குது அதனால் குறிப்பிட்ட அளவு மோட்டின் அதுகளை யூஸ் பண்ணுற நிப்பாட்டி கொள்ளுங்கள் அடுத்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த இன்னொரு முறை ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரேயில் வந்து நீங்கள் என்னதை என்னது யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நார்மலாக வந்து நாங்கள் வந்து மஞ்சள் எடுக்கலாம் மஞ்சள் அதோட கொஞ்சம் தேசிப்புளியையும் எடுத்துக்கொள்ளுங்கள் தேசிப்புளியும் மஞ்சளையும் கலந்து கொள்ளுங்கள் இதோட வந்து நீங்கள் வந்து வேப்பமிலையை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு டைம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து அவிச்சு அது அதில் வர தண்ணியையும் எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு கொஞ்சம் சூடாடின பிறகு நீங்கள் பேர்ட்ஸ் கேஜை சுற்றி காலையில் ஒருக்கா பின்னால ஒருக்கா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க கீழே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க எறும்பு வர பக்கத்தை பார்த்து மெயினாக நீங்கள் அதுக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த பாசத்துக்கு வந்து எறும்புகள் வந்து கூடுதலாக வந்து வரவே வராது எறும்பு பாரதை நீங்கள் இந்த சின்ன சின்ன முறைகள்லாம் வந்து தடுத்துக்கொள்ளலாமே தவிர மற்றபடி எறும்பு வரத வந்து நீங்கள் டெய்லி க்ளீன் நீங்கள் நீங்கள் டெய்லி கொள்ளலாம் அதை அதே அதை விட்டுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எறம்பு வரும் ஏன்னு சொன்னால் எறும்பு பொறுத்த வரைக்கும் அதுக்கு சாப்பாடு தேவை அதனால் வந்து தேடி வரும் வரும்பொழுது எக் மற்ற எல்லாமே வந்து பேர்ட்ஸுக்கு வந்து கடிச்சு பேர்ட்ஸையும் வந்து சின்ன சிக்கில் வந்து கொள்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் கேஜை வந்து கவனமாக பார்த்து ஏதாவது டவுட்ஸ்னு சொன்னால் கமெண்ட் கேளுங்க ஏதாவது வீடியோ பண்ணணும்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க வீடியோ அப்லோட் பண்ணுவோம் இந்த வீடியோ படிச்சுருந்தாலும் லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணிங்கன்னு சொன்னால் இது போன வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணுறது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நல்ல ஒரு வீடியோலாம் சந்திங்கன்னா தேங்க் ஃபார் வாட்சிங்